சென்னையில் வரத்து குறைவின் காரணமாக இளநீரின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. நடப்பாண்டு வழக்கத்தை விட வெப்பத்தின் அளவு அதிகரித்து மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பலரும் வெயிலில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள இளநீர் வாங்கி பருகி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் வரத்து குறைவின் காரணமாக இளநீரின் விலை கடந்த ஆண்டை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 40 ரூபாய்க்கு விற்பனையான இளநீர் தற்போது 90 ரூபாய் வரை விற்பனையாகிறது. வரத்து குறைவின் காரணமாகவே விலை அதிகரித்திருப்பதால் குறைந்த லாபமே கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். வந்து ஒரு இளநீர் விலை வந்து 70 ரூபா வாங்கினாங்க, ஆனால் போன ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. போன டீப்லாம் வந்து 40-50 ரூபா இருந்துச்சு, இந்த டீப்பு வந்து 70 ரூபா வைக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்யறது, வேற வெயிலுக்கு வேற வழி இல்லை, அதனால் தாகத்தை நீக்கிறதுக்காண்டி இளநீர் சாப்பிட்டோம். இளநீர் வந்து உடம்புக்கு நல்லதுன்றனால இளநீர் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். அலமதுல்லா நல்லா இருக்குது, இளநீர் நல்லா இருந்துச்சு, ஆனால் விலை தான் கொஞ்சம் கூட தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இளநீர் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வரவு கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மி. ஆனால் விலை வந்து போன வருஷத்தை விடையும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் பொதுமக்கள் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் சண்டை போடுறாங்க, ஏன் இந்த அளவுக்கு விலை ஏறி போச்சு, எதுக்காக விலை ஏறி போச்சு அப்படின்னு. ஆனால் வரவு வரத்து கம்மியானதுனால தான் விலை அதிகமாச்சு.